வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி ஆண்டவர் தென்கிளாயம் ஆறாவது மலையில் இருக்கிறோம், ஆண்டி கிளையில் இருக்கிறோம். தண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். தண்ணீர் மாதிரி இருக்குது, தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். கீழே பூரா மண், மணல், மண்ணுங்கிற மணல். ஸோ நல்ல கிளாரிட்டியாக என்னென்ன மூலிகை இருக்கோ அத்தனை மூலிகையுமே கலந்து தான் வரும். ஏறுகளோட கலந்து வரும் இலங்கை மேலே பட்டு தண்ணி பியூரான வாட்டர். ஸோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 அடிக்கு மேலே இருக்குது. 4000 அடி கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக, கரெக்டாக இல்லை அப்ராக்சிமேட்டாக, கரெக்டாக சொல்லப்போனால் கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த அளவுக்கு அக்யூரேசியாக நம்ம கரெக்டாக பண்ண முடியல. ஆனால் வந்து 5333 பேருக்கு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1778 மீட்ரு. அடியில் பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5833 போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி போட்டிருக்கு. ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா 5333 பீஸ் போட்டிருக்கு. ஸோ நம்ம நியூஸில் போட்டுக்கிறது தான் பார்த்து சொல்கிறோம், அளந்தெல்லாம் பார்க்கல. அது கரெக்டாக எனக்கு சரியாக தெரியல. நியூஸில் போட்டுக்கிறது அப்படியே ரீட் பண்ணி சொல்லியாச்சு. 1778 மீட்ரு, 5833 அடி போட்டிருக்கு. ஸோ இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 4778 அடி, அது ஆறாவது மலைக்கு மட்டும்னு நினைக்கிறேன், ஆனால் அது சரியாக தெரியல. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ அக்யூரேசியெல்லாம் தெரியல. இயற்கையோட அழகை ரசிக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு 5 கல் 6 கல் வந்து சில்லி விளையாடுற மாதிரி, சிப்லி விளையாடுற மாதிரி கல் எடுத்து அடித்தா அப்படியே விழுது. மேகோட்டில் போகிறேன், அந்த கல்லை பார்த்து கல்லை அடிக்க வச்சுட்டு அந்த கல்லை தூக்கி அடிக்கணும். பெரிய கல்ல அந்த கல் விழுந்து எவ்வளோ கல் விழுகுதோ அவ்வளோ கல்லுக்கு சான்ஸு. அந்த மாதிரி மக்கள் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கல் ஒரு 5 கல் 6 கல் எடுத்து மேலே மேலே அடுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கல்லை எடுக்கிறங்காட்டி அவங்க வீட்டில் போய் வீடு கட்டிடுவாங்களாம் அந்த கல்லை எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை யார் பரப்புறதுன்னு தெரியல. முக்கியமான விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து பழனியில் மருதமலையில் எஸ்பெஷலி வெள்ளங்கிரி ஆண்டவர் தென்கையிலாயம் வெள்ளங்கிரி மலையிலேயே வந்து பரவி இருக்குது. பெரிய பெரிய பாறையெல்லாம் பெரிய கல்லெல்லாம் எடுத்து மேலே வச்சுருக்குறாங்க. அடிக்கடிக்கு அப்படியே லைனாக அடிக்க வச்சுருக்குறாங்க. அது பாறையெல்லாம் யாராவது மேலே நைட்டில் வர்றவங்க மேலே உழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ரொம்ப இந்த மாதிரி மரம் மேலே பாறையில் கொண்டிருக்குல்ல, பாறையில் கொண்டிருக்குல்ல அந்த பக்கம் பேலன்ஸ் இருக்குது, மேல் மண்ணில் தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க ஒரு நன்மை விளையும். இந்த மலையில் வந்து இந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சுட்டு வந்தால் வீட்டுக்கு போனால் செல்வங்கள் கொளிக்கும், நல்ல நன்மைகள் வரும், புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு யாரோ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கல் எடுத்து அடிக்க வைக்கிறது. ஸோ அதனால் வந்து வராது புண்ணியங்கள். இந்த மாதிரி மரங்கள், பலாப்பழ மரங்கள், மாமரங்கள், இந்த மாதிரி விதைகளோ இல்லை வந்து செடியோ மரக்கன்றோ கொண்டு வந்து நட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமோ இல்லை உங்களுக்கு வந்து தானம் தர்மம் எல்லா பண்ணத்துலேயே வச்சு பார்த்திங்கன்னா உயர்ந்த தானம் வந்து அன்னதானம். ஸோ அந்த அன்னதானத்தை வந்து எதனால் வந்து எது மூலியமாக கொடுக்குறோம், எதனால் எது மூலியமாக கொடுக்குறோன்னா
இப்போ வந்து மரங்கள் பல வகை மரங்களையும் செடிகளையும் மூலியமாக கொடுக்கலாம். சாப்பாடு ஆக்கி போட்டு தான் தானம் தர்மம் அன்னதானம் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செடி வளர்ந்து மரமாக வந்து அது காய் காய்ச்சி தனியாகி அது வந்து ஒரு பறவையோ விலங்குகளோ சாப்பிடுறது வந்து நமக்கு வந்து அது வந்து அன்லிமிட்டெட் சொல்லுவாங்க, லிமிட்டே கிடையாது. அந்த புண்ணியத்தோட அளவு வந்து அந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு செயல். இப்போ இந்த பலாப்பழம் மரம் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு தமிழ் போய் பாண்டிகளை வந்து வீசிட்டு போன ஒரு ஒரு விதையில் வந்து வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நானே வந்து இந்த ஆண்டி கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன்று கொண்டு போய் வச்சேன். அது வந்து யானைக்குட்டியெல்லாம் வந்து பிடிங்கி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே வச்சுட்டு அது வளரல. ஆனால் இந்த பலாப்பழம் வந்து மரம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது சீனி பிள்ளைங்க மரம்லாம் ட்ரை பண்ணிக்கலாம், விதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வருமா வராதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 7 மலை இருக்குது. 7 மலையில் நீங்கள் வந்து எவ்வளோ விதை உங்களால் முடியுமோ அவ்வளோ விதை கொண்டு வந்து போட்டு ஒரு சிறந்த தானம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலை. வெள்ளிங்கிரி மலையில் ஒரு சித்தர் பார்த்தேன், அவர் சொன்னது தான் சொன்னேன். அவர் சொன்னது வந்து இந்த இது தான் சொன்னார். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணணுமா சாப்பாடு ஆக்கி போட்டு அது மூலிமா அன்னதானம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மரக்கன்று நட்டு மரக்கன்று பழக்கன்றாக இருக்கணும். பழக்கன்று நட்டு பல வகை மரக்கன்று நட்டு அதை பறவையோ விலங்குகளோ ஒன்று அதன் மூலியமாக கிடைக்கும் ஒரு அன்னதானம் இது வந்து 7 ஜென்மமானாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் உங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்று. இந்த புண்ணியம் வந்து கூட சேரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு கரெக்டாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். சொன்னா இல்லைன்னா பட் டாபிக் இது தான். எத்தனை நூலமாக எடுத்தாலும் அந்த வந்து ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துட்டே தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகளோ இல்லை வந்து விதையோ மர வகை பல வகை என்னென்ன விதை இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மண்லையோ இல்லை உங்களால் முடியலன்னா வெறும் விதைகளையாவது தூக்கிட்டு வந்து அப்பப்போ அந்த மலைக்கு வரையில் தூக்கி போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு முளைச்சிதுன்னா முளைக்குதே இல்லையோ அட்லீஸ்ட் அதையாவது ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு கல்லெல்லாம் அடுக்கி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனம்னு சொன்னார் அந்த அவர் சித்தர் வந்து சொன்னார். ஸோ வந்து அவர் சொன்னது எங்கே எந்த சித்தர் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. திடீர்னு பார்த்தாரு, நான் ஒரு இதை சொல்லிட்டு இருந்தார், அவர் பேச்சு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த சித்தர் காணாமையே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் யாருன்னே தெரியல எனக்கு, அடையாளமே தெரியல. அவர் மீண்டும் ட்ரை பண்ணல, அவர் பார்க்க முடியல. ஒரு தடவை தான் சொன்னார், இவ்வளோ பேச்சு அவர் சொன்னது தான். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் பொருள் கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப கொண்டு போயிடுங்க. எல்லாத்துக்கும் எல்லா பேப்பரும் சின்ன ஒரு சாக்லேட் பேப்பர் வந்தாலும் அது திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போயிடுங்க. கீழே வந்து அடையாளத்தில் வந்து ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு சரியான கோஆப்ரேட் பண்ணுங்கள். அது ஏதாவது சின்ன பொருளாக இருந்தால் திருப்பி கொண்டு போயிருங்க, பிளாஸ்டிக் பொருளெல்லாம் போடாதீங்க. நன்றி நன்றி.